சகோதர சகோதரிகளே, இந்தியாவை உலக அரங்கில் முன்னிலைப்படுத்தும் நாட்டின் முதல் பயோடெக் ஸ்டார்ட் அப் எக்ஸ்போ பங்கேற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எக்ஸ்போ இந்தியாவின் பயோடெக் துறையின் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருக்கும். இந்த எக்ஸ்போ இந்தியாவினுடைய பயோடெக் துறையின் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருப்பதோடு கடந்த 8 ஆண்டுகளில் இந்தியாவின் உயிரி பொருளாதாரம் 8 மடங்காக வளர்ச்சி அடைந்துள்ளது. $1,000 கோடி இருந்த பயோ பொருளாதாரம் கடந்த 8 ஆண்டுகளில் $8,000 கோடி வளர்ச்சி அடைந்துள்ளது. உலக அளவிலான பயோடெக் சூழலில் இந்தியா முதல் 10 இடங்களில் வருவதற்கான நாள் மிக வெகு தொலைவில் இல்லை என்பதுதான் உண்மை. புதிய இந்தியாவின் இந்த புதிய சவாலில் பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில் பைரக் மிகப்பெரிய பங்காற்றியுள்ளது. இத்தனை ஆண்டுகளில் இந்தியாவின் உயிரி பொருளாதாரத்தின் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கத்தில் ஏற்பட்டுள்ள அந்த வளர்ச்சி, அதிலே பைராக்கின் பங்கு மிக முக்கியமானது. பத்து ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள பைராக்கின் இந்த பொன்னான தருணத்தில் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவில் உள்ள இளம் தலைமுறையினரின் திறமைகள், இந்தியாவின் பயோடெக் ஸ்டார்ட் அப்கள் அவர்களின் திறன்கள் மற்றும் பயோடெக் துறைக்கான தொலைநோக்கு பார்வை முதலியவை இந்த கண்காட்சியில் மிக நேர்த்தியாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்திலே இந்தியா தனது 75வது ஆண்டை கொண்டாடி வரும் இந்த வேளையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான லட்சியங்களை நிர்ணயித்து வருகிறது. இந்த குறிகோளை அடைவதற்கு புதிய உத்வேகம் அளிப்பதில் பயோடெக் துறையின் பங்களிப்பு மிக மிக அவசியமும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பயோடெக் ஸ்டார்ட் அப்கள், பயோடெக் முதலீட்டாளர்கள் மற்றும் இன்குபேஷன் சென்டர்கள் புதிய இந்தியாவின் எண்ணெய் ஓட்டத்துடன் ஒத்துப்போகிறது. இன்று சிறிது நேரத்திற்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட இ போர்ட்டலில் சுமார் 750 பயோடெக் தயாரிப்புகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இது இந்தியாவின் உயிர் பொருளாதாரம் மற்றும் அதன் பன்முகத்தன்மையின் சாத்தியம் மற்றும் விரிவாக்கத்தையும் காட்டுகிறது. நண்பர்களே, பயோடெக் துறைக்கு தொடர்புள்ள அனைத்து துறைகளும் குறைந்தபட்சம் இந்த அரங்கத்தில் உள்ளன. ஆன்லைனில் தொடர்புடைய பயோடெக் வல்லுநர்களும் அதிக எண்ணிக்கையில் இங்கே உள்ளனர். இந்த எக்ஸ்போவில் பயோடெக் துறையில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் பற்றி அடுத்த 2 நாட்களில் விவாதிக்க இருக்கின்றனர். கடந்த சில தசாப்தங்களில் உலகில் நமது மருத்துவர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களின் புகழ் அதிகரித்து வருவதை நம்மால் காண முடிகிறது. நமது தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களின் திறன் மற்றும் கண்டுபிடிப்புகள்
அது குறித்து உலகில் நம்பிக்கையின் சூழல் புதிய உச்சத்தையும் அது எட்டியுள்ளது. இந்த 10 ஆண்டுகளில் இந்த நம்பிக்கை, இந்த அங்கீகாரம் இந்தியாவின் பயோடெக் துறையின் அதே நம்பிக்கையும் நற்பெயரையும் இந்தியாவின் உயிரியல் தொழில் வல்லுநர்களுக்கும் இது பொருந்தும். இந்தியாவின் பயோடெக் துறையில் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது போல இந்த நம்பிக்கைக்கான காரணத்தையும் நான் விரிவாக கூற விரும்புகிறேன். இந்த விசுவாசம் எதனால் ஏற்படுகிறது? நண்பர்களே, இன்று பயோடெக் துறையில் இந்தியா வாய்ப்புகளின் பூமியாக கருதப்படுவதற்கு அதற்கு காரணம் முக்கியமாக 5 முக்கிய காரணங்கள் உண்டு என்று நான் நினைக்கின்றேன். முதலாவது, மாறுபட்ட மக்கள் தொகை, மாறுபட்ட காலநிலை மண்டலங்கள். இரண்டாவது, இந்தியாவின் திறமையான மனித வளம். மூன்றாவது, இந்தியாவில் எளிதாக வியாபாரம் செய்யக்கூடிய சூழல். நான்காவது, இந்தியாவில் உயிரி தயாரிப்புகளுக்கான தேவை இங்கே அதிகரித்து வருகிறது. ஐந்தாவது, இந்தியாவின் பயோடெக் துறை, அதாவது உங்கள் வெற்றிகளின் சாதனையாக பதிவு செய்துள்ளது. இந்த 5 காரணங்களும் சேர்ந்துதான் இந்தியாவின் சக்தியை பன்மடங்கு அதிகரித்திருக்கின்றன. நண்பர்களே, நாட்டின் இந்த திறனை விரிவுபடுத்த கடந்த 8 ஆண்டுகளில் அரசாங்கம் தொடர்ந்து உழைத்து வருகிறது. நிரந்தரமாக இது தொடர்ந்து நடைபெற நாம் ஹோலிஸ்டிக் மற்றும் முழு அரசாங்க அணுகுமுறைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று நான் வலியுறுத்தும் பொழுது அது இந்தியாவின் பல்வேறு துறைகளுக்கும் பொருந்தும். ஒரு சில துறைகள் மட்டும் வலுப்பெற்று மற்றவை தனித்துவிடப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. இந்த சிந்தனையையும் அணுகுமுறையையும் இப்பொழுது நாம் மாற்றியுள்ளோம். தற்பொழுது ஒவ்வொரு துறையின் வளர்ச்சியும் நாட்டின் ஒவ்வொரு துறைக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கு உத்வேகம் தரும் வகையிலே திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. எனவே ஒவ்வொரு துறையின் ஆதரவும் அதனுடைய வளர்ச்சியும் இன்றைய ஒரு தேவையாக உள்ளது. எனவே நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்தக்கூடிய ஒவ்வொரு அணுகுமுறையையும் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். சிந்தனை மற்றும் அணுகுமுறையில் ஏற்பட்டுள்ள இந்த குறிப்பிடத்தக்க மாற்றம் நாட்டிற்கு மிகச்சிறந்த பலனையும் அது அளித்து வருகிறது. நமது வலுவான சேவை துறையில் கவனம் செலுத்துவதன் மூலம் சேவை ஏற்றுமதியிலே 250 பில்லியன் டாலர் சாதனையை நாம் படைத்துள்ளோம். நாம் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் கவனம் செலுத்தி 420 பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்து அந்த சாதனையையும் நாம் படைத்துள்ளோம். மற்ற துறைகளிலும் நமது முயற்சிகளை தீவிரமாக தொடர்கின்றோம். அதனால்தான் ஜவுளித்துறையில் பிஎல்ஐ திட்டத்தை செயல்படுத்திய பிறகு இந்திட்டம் ட்ரோன்கள், செமிகண்டக்டர்ஸ் மற்றும் அதிக திறன் கொண்ட சோலார் பிவி மாடியூல்களுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பயோடெக் துறையின் வளர்ச்சிக்காக இந்தியா இப்பொழுது பல்வேறு நடவடிக்கைகளை அது எடுத்து வருகிறது. நண்பர்களே, ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலில் நமது அரசாங்கம் எடுத்த முயற்சிகளை மிக விரிவாக நாம் பார்க்கலாம். கடந்த 8 ஆண்டுகளில்
நம் நாட்டில் ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கை சில நூறுகளிலிருந்து 70,000 அது அதிகரித்துள்ளது. இந்த 70,000 ஸ்டார்ட் அப்புகள் குறைந்தபட்சம் 60 வெவ்வேறு தொழில்துறைகளில் உருவாக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக அதிலும் கூட 5,000 மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பயோடெக் உடன் தொடர்புடையவையாகும். இந்தியாவில் அதனால்தான் 2014 ஒரு ஸ்டார்ட் அப் பயோடெக்னாலஜி துறையில் கட்டமைக்கப்படுகின்றன. 14 ஒரு ஸ்டார்ட் அப் பயோடெக்னாலஜி துறையில் கட்டமைக்கப்படுங்க. இவற்றில் கடந்த ஆண்டு மட்டும் 1,100 மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உயிரி தொழில்நுட்பத்துறை நோக்கி திறமைசாலிகள் நகர்வதை நாம் நம்மால் காண முடிகிறது. நண்பர்களே, கடந்த ஆண்டுகளில் அட்டல் இனோவேஷன் மிஷன், மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டங்களின் மூலம் கடந்த சில ஆண்டுகளில் நாம் எடுத்த நடவடிக்கைகளினாலும் பயோடெக் துறை மிக பெரிதும் பயனடைந்துள்ளது. ஸ்டார்ட் அப் இந்தியா தொடக்கப்பட்டதிலிருந்து பயோடெக் ஸ்டார்ட் அப்களில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை 9 அது அதிகரித்துள்ளது. இதைத் தவிர பயோடெக் இன்குபேட்டர்களின் எண்ணிக்கை மற்றும் மொத்த நிதியுதவியும் கிட்டத்தட்ட 7 அதிகரித்துள்ளது. 2014 நம் நாட்டில் வெறும் 6 பயோ இன்குபேட்டர்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் இன்று அது 75 உயர்ந்துள்ளது என்பது உண்மை. 8 முன்பு நமது நாட்டில் 10 பயோடெக் தயாரிப்புகள் இருந்தன. இன்று இந்த எண்ணிக்கை 700 அது தாண்டியுள்ளது. உள்கட்டமைப்பில் முன் எப்பொழுதும் இல்லாத முதலீடுகளால் உயிரி தொழில்நுட்பத்துறையும் இந்தியாவிலே பயனடைந்திருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்களிடையே இந்த புதிய உற்சாகத்திற்கு பின்னால் ஒவ்வொரு அல்லது இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது. நேர்மறை சிந்தனை ஏனென்றால் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டின் நவீன ஆதரவு அமைப்பு இப்போது நாட்டில் அவர்களுக்கு கிடைப்பதால் இந்த நேர்மறை தன்மை உருவாகியிருக்கிறது. கொள்கை முதல் உட்கட்டமைப்பு வரை தேவையான அனைத்து சீர்திருத்தங்களும் நம் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் மட்டுமே அனைத்தையும் அறியும், அரசாங்கம் மட்டுமே அனைத்தையும் செய்யும் என்ற இந்த பணி கலாச்சாரத்தை விட்டுவிட்டு இப்போது சப்கா பிரயாஸ், அதாவது அனைவரின் முயற்சி என்ற உணர்வோடு நாடு முன்னேறி வருகிறது. அதனால்தான் புதிய புதிய தொழிற்சாலைகள் உருவாகி வருகின்றன. பைரக் போன்றவை தளங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. ஸ்டார்ட் அப்புகளுக்கான ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டமாக இருக்கட்டும், அல்லது விண்வெளி துறைக்கான இன்ஸ்பேஸ் பாதுகாப்பாக இருக்கட்டும், பாதுகாப்பு ஸ்டார்ட் அப்புகளுக்கான ஹைடெக்ஸாக இருக்கட்டும், செமி கண்டக்டர்களுக்கான இந்திய செமி கண்டக்டர் மிஷனாக இருக்கட்டும், இளைஞர்களிடையே புதுமைகளை ஊக்குவிக்கும் ஸ்மார்ட் இந்தியா ஏகத்தான் பயோடெக்காக இருக்கட்டும், அல்லது பயோடெக் ஸ்டார்ட் அப் எக்ஸ்போ போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், இதன் மூலம் அரசாங்கம் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை ஒரே தளத்தில் கொண்டு வந்து கூட்டு முயற்சியை ஊக்குவித்துள்ளது. இந்த முயற்சிகளால் நாடு பெரிய அளவில் பயனடைந்திருக்கிறது. ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையில் புதிய முன்னேற்றங்களை நாடு பெறுகிறது. தொழில்துறை உண்மையான உலக கண்ணோட்டத்தில் அது உதவுகிறது.
மேலும் தேவையான கொள்கை சூழலையும் உள்கட்டமைப்பையும் அரசாங்கம் கண்டிப்பாக வழங்குகிறது. நண்பர்களே, இந்த மூன்று அம்சங்களும் இணைந்து செயல்படும் போது அது குறுகிய காலத்தில் எப்படி எதிர்பாராத முடிவுகள் வரும் என்பதை கோவிட் காலகட்டத்தில் நாம் பார்த்திருக்கோம். அத்தியாவசிய மருத்துவ சாதனங்கள், மருத்துவ உள்கட்டமைப்பு முதல் தடுப்பூசி ஆராய்ச்சி வரை, உற்பத்தி மற்றும் தடுப்பூசிகள் வரை யாரும் நினைத்து பார்க்க முடியாததை இந்தியா செய்து முடித்துள்ளது. அப்போது நாட்டில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. பரிசோதனை ஆய்வங்கள் இல்லாத நிலையில் சோதனைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படும்? பல்வேறு துறைகளுக்கும் தனியார் துறைக்கும் இடையே எவ்வாறு ஒருங்கிணைப்பு இருக்கும்? இந்தியா எப்போது தடுப்பூசிகளை பெறும்? தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இவ்வளவு பெரிய நாட்டில் அனைவருக்கும் தடுப்பூசி போட எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இப்படி பல கேள்விகள் மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்டன. ஆனால் இன்று சப்கா பிரயாஸ் என்ற சக்தியால் இந்தியா அனைத்து சந்தேகங்களுக்கும் விடை அளித்துள்ளது எனலாம். சுமார் 200 கோடி தடுப்பூசிகளை நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ளோம். அரசு, தொழில்துறை மற்றும் கல்வித்துறை ஆகியவற்றிற்கு இடையேயான பயோடெக் முதல் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் இடையே உள்ள ஒருங்கிணைப்பு இந்தியாவை ஒரு பெரும் நெருக்கடியிலிருந்து அது மீட்டுள்ளது. நண்பர்களே, பயோடெக் துறை தேவையை மையப்படுத்தி இயங்கும் துறைகளிலே ஒன்றாக விளங்குகிறது. கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் எளிதாக வாழ்வதற்கான பிரச்சாரங்கள் பயோடெக் துறைக்கு புதிய வாய்ப்புகளை அது திறந்துவிட்டிருக்கின்றன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கிராமங்களில் உள்ள ஏழைகளுக்கு மலிவு விலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதால் சுகாதாரத்துறைக்கான தேவையும் இங்கே அதிகரித்து வருகிறது. இதனால் பயோ ஃபார்மாவுக்கும் இங்கே புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இந்த வாய்ப்புகள் டெலிமெடிசன், டிஜிட்டல் ஹெல்த், ஐடி மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் இந்த வாய்ப்புகளை விரிவுபடுத்துகிறோம். எதிர்காலத்தில் உயிரி தொழில்நுட்பத்திற்காக நாட்டில் ஒரு பெரிய நுகர்வோர் தளம் உருவாகப் போகிறது. நண்பர்களே, பர்மாவுடன் விவசாயம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா அறிமுகப்படுத்தும் முக்கிய மாற்றங்கள் பயோடெக் துறைக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அது ஏற்படுத்த உள்ளது. ரசாயனமற்ற விவசாயத்தை ஊக்குவிக்க உயிர் உரங்கள் மற்றும் இயற்கை உரங்கள் இந்தியாவிலே ஊக்குவிக்கப்படுகின்றன. வேளாண்மையில் பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கும் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கும் உயிர் வலுவூட்டப்பட்ட விதைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. பயோ எரிபொருள் துறையில் வளர்ந்து வரும் தேவை மற்றும் R&D உள்கட்டமைப்பின் விரிவாக்கம் பயோடெக்குடன் தொடர்புடைய ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் SME-களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. சமீபத்தில் பெட்ரோல் அதிலே எத்தனாலை 10% கலக்கும் இலக்கையும் எட்டியுள்ளோம். 2030 முதல் 2025 வரையிலான 5 ஆண்டுகளுக்குள் பெட்ரோல் எத்தனாலை 20% கலக்கும் இலக்கை இந்தியாவும் குறைத்துள்ளது. இந்த முயற்சிகள் அனைத்தும் பயோடெக் துறையில் ஒரு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறது. அரசாங்கம்
சமீபத்தில் பயனாளிகளின் செறிவூட்டல், ஏழைகளுக்கு சதவீத அதிகாரம் அளித்தல், பயோடெக் செக்டருக்கு நயி தாக்கத் தே சக்தா ஹை யானி மற்றும் பயோடெக் துறைக்கு புதிய பலத்தை அளிக்கும் திட்டத்தை அது தொடங்கியுள்ளது. அப்படி என்றால் பயோடெக் துறையின் வளர்ச்சிக்கு ஏராளமான வாய்ப்புகளும் இங்கே உள்ளன. இந்தியாவின் பொது மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் துறையில் பயோடெக் துறைக்கு உலக அளவில் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த 2 நாட்கள் பயோடெக் துறை தொடர்பான அனைத்து சாத்திய கூறுகளையும் விரிவாக விவாதிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பைரக் அதன் 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. பைரக் 25 ஆண்டுகளை நிறைவு செய்யும் போது அதன் பெருமைகளையும் கொண்டாட இப்போதிலிருந்தே பணிபுரிய தொடங்குமாறு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அற்புதமான நிகழ்விற்காக நாட்டின் இளைய தலைமுறையினை ஈர்த்து நாட்டின் திறன்களை உலகத்திற்கு வழங்கியதற்காக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி.